பாலைவனமாக இருந்த வளைகுடா நாடுகள் எண்ணெய் வளத்தால் இன்று செழிப்பு மிக்க நாடுகளாக முன்னேறி உள்ளன. இந்நிலையில் சுற்றுச்சூழல் மற்றும் பூமி வெப்பமயமாதல் போன்ற காரணங்களால் உலக நாடுகளின் கவனம் தற்போது எலக்ட்ரிக் வாகனங்கள் மீது திரும்பி உள்ள நிலையில் இத்துறையில் எதிர்காலத்தில் சீனா ஆதிக்கம் செலுத்தும் என கருதப்படுகிறது. வளைகுடா நாடுகளிடம் எண்ணெய் இருக்கிறது, நம்மிடம் அரிய கனிமங்கள் இருக்கிறது. நமது நாட்டின் இந்த மிக முக்கிய வளத்தை முழுமையாக பயன்படுத்தி நாம் பலம் பெற வேண்டும் என்று 1978 முதல் 1989 வரை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக விளங்கிய டெங் சியாம்பிங் சுட்டிக்காட்டியதை பின்பற்றி சீன கம்யூனிஸ்ட் அரசு அத்துறையில் நீண்ட காலமாகவே தொடர்ந்து கவனம் செலுத்தி வந்துள்ளது. 1980களிலேயே அரிய கனிம துறையில் சீனா திட்டமிட்டு முதலீடு செய்து வந்துள்ளது. நவீன தொழில்நுட்ப துறையில் 17 முக்கிய கனிமங்கள் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பே சீனா கணித்து அதற்கேற்ப செயல்பட்டு வந்திருக்கிறது. உலகின் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளில் இருசக்கர மற்றும் 4 சக்கர எலக்ட்ரிக் வாகனங்களின் தேவையும் விற்பனையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன் பேட்டரிக்கு தேவையான லித்தியம் முதல் சிலிக்கான் வரையிலான கனிமங்கள் சீனாவில் மலை மலையாக கொட்டி கிடக்கிறது. ஆம், இத்தகைய அரிய கனிமங்களில் 80% சீனாவில் தான் உள்ளது. இதனால் எண்ணெய்க்காக வளைகுடாவை சார்ந்திருந்த உலகம் இனி இந்த கனிமங்களுக்காக சீனாவிடம் சரணடையும் நிலை உருவாகி உள்ளது. எலக்ட்ரிக் கார்கள் மட்டுமல்ல, ஸ்மார்ட் போன், சூரிய சக்திக்கான சோலார் பேனல்கள் மற்றும் எண்ணற்ற இதர தொழில்நுட்ப சாதனங்களுக்கு லித்தியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அத்தியாவசியமானதாகும். மெக்னீசியம் சார்பு பொருட்களை உருவாக்குவதில் அரிய கனிமங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. எலக்ட்ரிக் கார்களுக்கான புதிய பேட்டரிகள் தயாரிப்பிலும் அதற்கு திறன் அதிகரிக்க செய்வதிலும் மெக்னீசியம் சார்பு பொருட்கள் முக்கியமானவை ஆகும். இதனால் உலகின் மிக பெரும் பொருளாதார சக்தியாக விளங்கும் அமெரிக்கா முதல் ஐரோப்பிய நாடுகள் வரை தங்கள் எலக்ட்ரிக் வாகனங்களுக்காக சீனாவின் கனிம தயாரிப்பை பிரதானமாக நம்பியிருக்கும் சூழல் உருவாகி உள்ளது. சீனாவுடன் மேற்கத்திய நாடுகளின் மோதல் போக்கு தொடர்ந்து இறுகி வரும் நிலையில் அரிய கனிமங்களுக்காக சீனாவை சார்ந்திருப்பது குறித்து ஐரோப்பிய தலைவர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. இது அவர்களிடையே மறுபரிசீலனை சிந்தனை தூண்டியுள்ளது. சமீபத்தில் கொரோனா கால பொருளாதார நெருக்கடியில் மெக்னீசியம் பற்றாக்குறை ஐரோப்பிய நாடுகளில் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தியது. கார், விமானம் மற்றும் பல மின்னணு சாதனங்களின் தயாரிப்புகளுக்கு மெக்னீசியம் முக்கிய மூலப்பொருட்களில் ஒன்றாக திகழ்கிறது. பெரும்பாலான ஐரோப்பிய தொழிற்சாலைகள் இதனை சீனாவில் இருந்தே இறக்குமதி செய்யும் நிலையில் பெருமளவு கனிமங்கள் கைவசம் இருந்தும் இந்த ஆண்டு சீனாவிலும் இதற்கு பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. அந்த அளவு அரிய கனிமங்களின் தேவை உலகில் அதிகரித்துள்ளது. இதனிடையே தொழில்துறை சார்ந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உருசுலா வொன் டெர் லெயன், 98% அரிய கனிமங்கள் சீனா என்னும் ஒரு விநியோகஸ்தரிடம் இருந்து மட்டும் பெறுவது நிலையானதாக இருக்கக்கூடாது, எனவே பல்வேறு தரப்பில் இருந்து கனிமங்களை பெறுவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என எச்சரித்தார். சீனாவை போல கனிம வளம் இல்லாததால் ஐரோப்பிய நாடுகள் தற்போது மாற்று ஏற்பாடாக ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, தென்னாப்பிரிக்கா, டான்சானியா, கிரீன்லாந்து மற்றும் அமெரிக்காவை நாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் என்னவென்றால், 1990களிலேயே கனிமத்துறையில் சீனாவின் ஆதிக்கத்தால் குறைந்த விலை மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளால் இந்த நாடுகள் கனிம சுரங்கங்களை மூடிவிட்டன. எனினும் இந்த நாடுகள் மீண்டும் உற்பத்தியை தொடங்கலாம் என்றாலும் சீனா அளவுக்கு கனிமத்துறையில் உற்பத்தியை எட்டி பிடிக்க பல ஆண்டுகள் ஆகலாம் என கூறப்படுகிறது. எனவே 2022 இளவேநீர் கால ஐரோப்பிய நாடாளுமன்ற கூட்டத்தில் கனிம பிரச்சினை குறித்து முக்கியமாக ஆலோசிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.